ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி, வேறு எந்த பொருளும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பயன்படுத்தி சூப்பராக ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலில் பார்த்துருந்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துருக்கிறது இந்த ஒரு பொருள் மட்டும்தாங்க. இது யாரும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளாக தான் நம்ம இன்றைக்கி ஹேர் டை யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, தேங்காய். நம்ம டெய்லி ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா, யார் வீட்லேயும் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த பொருள். இந்த ஒரு பொருள் மட்டும் போதும் நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை கிடைக்குங்க. நீங்களே நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்கள் முடியில் வந்து ஒட்டும். இதில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கொப்பரைக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காயே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொப்பரைக்காயாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சில்லு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அப்ளை பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள், என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் எந்த அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் இரும்பு கடாயெலாம் வச்சு நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறதுல. இந்த மாதிரி ஒரு இடுக்கி மாதிரி இருந்தால் ஏதாவது எடுத்துக்கோங்க. அல்லது இந்த சிறுக்கிடிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நம்ம அப்பளம்லாம் சொல்லுவோம், அப்புறமேட்டு அது என்னது பணியாரம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கம்பி, ஏதாவது ஒரு கம்பி இருந்தால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குரடு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அது இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஏன் இந்த கொப்பரைக்காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த கொப்பரைக்காய் நீங்கள் வந்து ஹீட் பண்ணும்போது சீக்கிரம் பிடிச்சிருவோங்க. பாருங்கள், எரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுவே தேங்காய்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் தேங்காய் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி எரியுது பாருங்கள், கொப்பரைக்காய்னா உடனே உங்களுக்கு வந்து பிடிச்சிரும் நல்லா. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சத பாருங்கள், நல்லா எரியுது பாருங்கள், சிரட்டை எரியிற மாதிரியே இந்த கொப்பரைக்காய் நல்லா வந்து பிடிக்கும். இப்போ நம்ம இன்னொரு பீஸை இந்த மாதிரி காட்டிக்கலாம். இதுலேயே நல்லா எரியுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எரியறத நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாய் ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கோங்க. இரும்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இன்னொன்று எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இது உள்ளே போட்டுக்கலாம். இன்னொன்று கூட எடுத்துக்கிறேன். கொப்பரைக்காய்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எரியறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து உங்கள் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம், வெறும் இந்த மாதிரி தேங்காவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்க போகிறதே கிடையாது. நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஒன்றை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பொருத்தி விட்டிங்கன்னா போதும், எல்லாமே சேர்ந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு சில்லு கூட நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக மலையாள சேனலில் நான் அந்த வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அது மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. என்னுடைய ஹேரில் நல்லா ஒயிட் ஹேரெல்லாம் அப்படியே நல்லா அப்ளை பண்ணி விட்டனா சூப்பராக மாறிடுச்சு. நல்லா வந்து எனக்கு நார்மலாக என்னுடைய ஹேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்ததுனால சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை அப்படின்னு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் தேங்காய் வச்சு நம்ம போட்டிருக்கோம், ஆனால் இது அதை விட இது வந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட் உங்கள் ஹேர் டையாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அவசரத்துக்கு எப்போனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா எரியுது பாருங்கள், அந்த எரியும் பொழுதே அதுலேருந்து ஆயிலெலாம் அப்படியே வெளியில் வருது பாருங்கள். தெரியுதுன்னு தெரில, நல்லா தெரியுது. அந்த இரும்பு சட்டிலேயே அடியில் அவ்வளோ ஆயில் இருக்குங்க பாருங்கள், எப்படி அடியில் ஈரமாக தெரியுதா, அவ்வளோ ஆயில் இருக்குது. இது மாதிரி கொப்பரைக்காய் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம முடியில் பிடிக்குதுன்ட்டு. இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சுட்டு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு, நல்லா கறி கொட்ட மாதிரி ஆயிடுச்சு. சுடவும் நல்லா வந்து லைட் வெயிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுலாம் அரைக்க வேண்டாம். அரைக்காமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இடிகள் இருக்குல்ல அதோட கல் இருக்கும்ல, அந்த கல்லை வச்சு நம்ம இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நுணுங்கிடும் உங்களுக்கு. இந்த கங்கு கூட இன்னும் இருக்குது பாருங்கள்,
எந்த அளவுக்கு கையில் பிடிக்குது பாருங்கள். இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை. எந்த அளவுக்கு ஒரு ஆயில் பசையாக இருக்குது பாருங்கள். கழுவுனா கூட போகாது, அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் பாருங்கள். எப்படி பிடிக்கும் அந்த ஆயில் உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஆயிலே சேர்க்கல, ஆனாலும் எந்த இது மட்டும் போதும் நம்ம ஹேரில் அப்படியே அங்கங்கே டச்சப் பண்ணிட்டோம்னா சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கவே வேண்டாம். அருமையான ஹேர் டை. நமக்கு இதில் ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, இதை வந்து சுட்டு எடுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. சுட்டு எடுத்துட்டு நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எங்கே போனாலும் இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக போகாது. தண்ணி எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள். இதை நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க பாருங்கள். சுத்தமாக போகவே இல்லைங்க. நம்ம என்ன தான் என்ன தேய்ச்சி 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 இப்படி கழுவுனா கூட சுத்தமாக போகாதுங்க பாருங்கள். எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேங்க, இதை வந்து நான் சேனலில் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஆனால் இந்தளவுக்கு பிடிக்குதே, நம்மளும் நிறைய ஹேர் டை வீடியோ போடுறோம் ஆனால் இந்தளவுக்கு எதுவுமே ரிசல்ட் தர மாட்டேனதே அப்படின்னு நினச்சிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு, என்னால் நினச்சே பார்க்கல அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து பிடிச்சிதுங்க பாருங்கள். கையில் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்புறமேட்டு நான் ஹேரில் அப்ளை பண்ணியும் பார்த்தேன், சூப்பராக வெள்ள முடியலாம் அவ்வளோ அழகாக கவர் பண்ணிடுச்சுங்க. சுத்தமாக எனக்கு வந்து தெரியவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வெளியே போகும்போது அவசரத்துக்கு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நிறைய பேத்துக்கு இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்லாம் வந்து அவங்க எந்த ஹேர் டைமே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில வெள்ள முடியாவே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு வெள்ள முடியும் சுத்தமாகவே தெரியாது, நமக்கு மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெள்ள முடி இருக்கிறதுனால வயசான மாதிரி தான் தோற்றம் தெரியும், ஆனால் இப்படி அப்ளை பண்ணிட்டு போகிறதுனால நம்ம ரொம்ப எங்காவே தெரியும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ வாங்க தொடர்ந்து அடுத்து நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நுணுக்கிக்கிட்டே இருந்தோம், அப்படியே விட்டுட்டோம். இப்போ இதெல்லாமே நல்லா நுணுக்கிக்கலாம். அந்த மாதிரி இதை போட்டு நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அப்படியே வந்து பிடிச்சிக்கும், எல்லாமே மிக்ஸி ஜார்லேயே பிடிச்சிரும். அப்புறம் சுத்தமாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், அதை எடுத்து பசை மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இடிகள் டைச்சு காட்டுறேன். இதில் வந்து நமக்கு குழப்படமே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நைஸாக பவுடர் மாதிரி ஆக்கி வச்சு பாருங்கள், நல்லாவே பவுடர் மாதிரி வந்துருச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் சளிச்சிக்கணும் இப்படி பண்ணும்பொழுது, மிக்ஸி ஜார்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்படி நம்ம நுணுக்கும் பொழுது கொஞ்சம் குறை குறை தான் இருக்கும், நம்ம அதை சளிச்சிக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம பவுடர் மாதிரியே கொண்டு வந்து வச்சுக்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு பிளாக்காக பிடிச்சிருக்கு பாருங்கள். இதில் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வந்துருச்சு. நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சோம்னா நமக்கு இந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, அப்படியே மிக்ஸிலே எல்லாமே பிடிச்சிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பொடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிறேன் நான், இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொட்டிக்கலாம். ஒரு மூணு நாலு தேங்காய் சில்லி நான் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசரத்துக்கு. வெளியில் கிளம்பும் போது நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் நல்லா. இந்த மாதிரி சளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண நல்லாவும் இருக்கும். இந்த பொடி மட்டும் நமக்கு போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை ஹேர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு மிச்சம் இருக்குது, நமக்கு தேவையில்லை. இதை கூட நீங்கள் நுணுக்கிட்டு மறுபடியும் சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நமக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும், அதிகமாக எடுக்க வேண்டாம். இதை நம்ம இப்போ ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்கு. செம்மையான ஒரு ஹேர் டைங்க.
இதுக்கு நம்ம எந்த வேலையுமே இல்லை. அழகாக நம்ம தேங்காவை மட்டும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு நுணுக்கி சளிச்சு வச்சுக்கிட்டால் போதும். எப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து டச்சப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குறைய சொல்ல மாட்டீங்க. யாரும் பேட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஹேர் டைங்க இது. ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணாமல் நீங்கள் படிக்க கமெண்ட் பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒயிட் ஹேர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக மறைஞ்சிரும். அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இப்படியே நம்ம அப்ளை பண்ணாலும் இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம முடியோட வளர்ச்சிக்காகவும் நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் ஒரு சூப்பரான ஹேர் டை. இந்த பொடி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இப்போ இதில் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒன்றுமே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் ஒன்றுமே ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனாலும் நீங்கள் எப்படி டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்காக தான் அப்படி சொன்னது. ஆனால் இதில் வந்து நான் இன்னொரு விதமாக உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூல் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கேப்சூல் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டபுள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேப்சூல் வந்து நமக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நல்லா உங்கள் முடி ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் உங்கள் முடியோட நல்ல வளர்ச்சிக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதோட கையிலேயே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. அப்படியே சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இந்த மையை நீங்கள் தாராளமாக இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு போட்டு வைப்பாங்கள்ல மை போட்டு, அதுக்கு தாராளமாக அதுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக இதை பயன்படுத்தலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு பண்ணாது நெத்தியில் போட்டு வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐப்ரோவில் இதை வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஐப்ரோ நல்லா திக்காக வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நம்ம சூப்பரான ஹேர் டையை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. எந்த அளவுக்கு அருமையாக இருக்கு அப்படின்ட்டு. எந்த செலவுமே இல்லைங்க நமக்கு. சொல்லப்போனால் இந்த ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் வாங்குவீங்க, அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். ஹேர் டை நம்ம வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வெள்ளை முடியெலாம் கவர் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வாஷ் பண்ணுறது அப்படி தான், ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுலேயே உங்கள் முடி வந்து கருமையாக மாறிடும். அவ்வளோ சூப்பரான ஹேர் டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் எனக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்படி தான் நமக்கு பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வெள்ள முடியிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த லைட்டை அந்த மாதிரி டச் பண்ணி விட்டீங்களே போதும். உங்கள் முடியெல்லாம் நல்லா பிளாக்காக மாறிடும். அது பெரும்பாலும் இந்த ஓரமாக கண்ணத்து ஓரமாக உங்களுக்கு வெள்ள முடிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதே மாதிரி லைட்டாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டீங்கனா போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு. நமக்கு பெரும்பாலும் இந்த இடத்துல தான் ரொம்ப தெரிய முடி வெள்ள முடி பாருங்க. அப்படி தெரியவே இல்லை பாருங்க சுத்தமா. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
எப்படி ஒட்டிருக்கு பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணாலும். இப்போ நான் கூட அந்த சைட்லலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் சுத்தமாக தெரியல பாருங்கள். காலையில் வெளியே போகும்போது இதை வந்து அப்ளை பண்ணது, அதனால் சுத்தமாக எனக்கு தெரியல, நல்லா பிடிச்சிருக்கு. அதேமாரி நல்லா ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா. இது அப்படியே நெக்ஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹேரில் அப்படியே இருக்கும், சுத்தமாக போகவே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பை பை.